எடப்பாடிக்கு எதிராக தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 11 பேர் ரகசிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டத்தால் பழனிசாமி அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கூவத்தூரில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவை வழிநடத்தப் போவது யார் என்று கேள்வி எழுந்தது. ஒரு கட்டத்தில் சசிகலாவே முதல்வர் பதவி ஏற்பார் என அறிவிக்க சசிகலாவுக்காக முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் o.paneerselvam. இதையடுத்து சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சகல வசதிகளையும் சசிகலா தரப்ப ஆட்கள் கவனித்தனர். இதனிடையே சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்ல நேர்ந்ததால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு 121 எம்எல்ஏக்கள் ஆதரவளித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 11 பேர் சென்னையில் ரகசிய ஆலோசனை நடத்தி வருகின்றனர். எடப்பாடிக்கு எதிராக தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் ரகசிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது. எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டத்தால் பழனிசாமி அரசுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கூவத்தூர் விடுதியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் பழனியப்பன், செந்தில் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். கடந்த மாதம் 20 தேதி ஆதி திராவிடர் எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.